ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு வந்து முளைக்கட்டிய கொண்டக்கடலை பத்தி தான் பார்க்க போறோம். பொதுவா முளைக்கட்டிய பயிர் வகைகள் எல்லாமே சத்துக்கள் அதிகமா தான் இருக்கும். குறிப்பா இந்த கருப்பு கொண்டக்கடலையில ரொம்பவே சத்துக்கள் அதிகமா இருக்கு. இதுல நம்ம உடம்புக்கு தேவையான நிறைய சத்துக்கள் வந்து இதுல இருக்கு. கொண்டக்கடலையில ரெண்டு விதம் இருக்கு, அதுல கருப்பு கொண்டக்கடலை, வெள்ளை கொண்டக்கடலைன்னு இருக்கு. இதுல கருப்பு கொண்டக்கடலையில தான் வந்து சத்துக்கள் வந்து அதிகம் இருக்கு. இதுல கொழுப்பு சத்துங்கிறது வந்து ரொம்பவே கம்மி. அதே மாதிரி இதுல நார்ச்சத்து, வைட்டமின்கள், கனிம சத்துக்கள் வந்து அதிகமா இருக்கு. நம்ம டெய்லி பழம் காய்கறி சாப்பிடும் போது கிடைக்கும் சத்துக்களை விட நம்ம வந்து இந்த கருப்பு கொண்டக்கடலை டெய்லி காலையில எந்திரிச்சிரும் வந்து முதல் நைட்டே ஊற வச்சு ஒரு அரைக்கப் அளவுக்கு வந்து நம்ம சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா வந்து காய்கறி பழங்கள்ல கிடைக்கிற சத்துக்களை விட அதிகமான சத்துக்கள் இந்த கருப்பு கொண்டக்கடலை, அதாவது முளைக்கட்டிய கருப்பு கொண்டக்கடலையில கிடைக்கும். கருப்பு கொண்டக்கடலையில நார்ச்சத்து அதிகமா இருக்குது. தினமும் வந்து ஒரு 100 கிராம் கொண்டக்கடலை சாப்பிட்டோம் அப்படின்னா வந்து பசியே எடுக்காது. மற்ற உணவுகள் வந்து, அதாவது இதை சாப்பிட்டோம் அப்படின்னா வந்து மற்ற உணவுகள் இந்த நொறுக்கு தீனி அந்த மாதிரி உணவுகளை வந்து நம்ம சாப்பிட வேண்டிய அவசியமே இருக்காது. இதுல நம்ம ஒரு நேரம் சாப்பாடா கூட வந்து நம்ம இதை எடுத்துக்கலாம். நம்ம உடம்புல தேவையற்ற கொழுப்புகளை வந்து இது கரைக்கும். அதனால நம்ம உடம்பு நல்லா ஸ்ட்ராங்கா கட்டுக்கோப்பா வந்து நல்லா இருக்கும். நம்ம உடம்புல தேவையற்ற கொழுப்புகள் இருக்கிறதாலதான் வந்து உடம்பு வெயிட்டா வந்து இருக்குது. நமக்கு கருப்பு கொண்டக்கடலையில கொழுப்புகளை வந்து கரைக்கக்கூடிய மெக்னீசிய சத்து வந்து அதிகமா இருக்குது. கருப்பு கொண்டக்கடலை வந்து நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா வந்து மாரடைப்பு ஏற்படுறதை வந்து நம்ம தடுக்கலாம். இது வந்து ரத்த குழாயில தேங்கியுள்ள கொழுப்புகளை அந்த அடைச்சிருக்கும் பாருங்க, அதை தடுத்து அதை கரைச்சிருது. அதனால வந்து மாரடைப்பு ஏற்படுது வந்து தடுக்குது. டெய்லி 50 கிராம் வந்து கொண்டக்கடலையே வந்து வேக வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா வந்து உடம்புல உள்ள கொழுப்புகளை வந்து சுத்தமா கரைச்சிரும். இப்ப எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா வந்து சக்கரை நோய் அப்படிங்கறது வந்து சாதாரணமா போச்சு. நிறைய பேருக்கு எங்க பார்த்தாலும் வந்து ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேல வந்து சக்கரை நோய் வந்து வந்துருது. அவங்க இந்த கொண்டக்கடலையை சாப்பிட்டு வந்தா அப்படின்னா வந்து சக்கரை நோய் அளவு வந்து கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கும். டெய்லி வந்து சாப்பிட்டு வந்தாங்க அப்படின்னா வந்து கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கும். முதல் நாள் நைட்டு வந்து ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில ஒரு 10 கொண்டக்கடலை வந்து நம்ம சாப்பிட்டு வரும்போது, டெய்லி சாப்பிட்டு வரும்போது வயிற்றில் உள்ள செரிமான பிரச்சனைகள் வந்து நல்லா சரியாயிரும். மலச்சிக்கல் அந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் சரியாயிரும். இதுல நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகமா இருக்குது. உடல்ல நல்ல பலன் கிடைக்கும். நல்லா வந்து உடம்பு வந்து இரும்பு மாதிரி இருக்கும். அதே மாதிரி இரும்பு சக்தி இதுல வந்து அதிகமா இருக்கு. ரத்த சோகை வந்து ஏற்படாமல் வந்து தடுக்கிறதுக்கு இந்த கருப்பு கொண்டக்கடலை வந்து இந்த முளைக்கட்டி கருப்பு கொண்டக்கடலை நல்லா உதவி செய்யுது. அதே மாதிரி அதிகப்படியான ரத்தத்தை வந்து நமக்கு உற்பத்தி செய்யுது. கருப்பு கொண்டக்கடலை சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா வந்து பெண்களுக்கு அதிகமா தாக்கக்கூடிய மார்பக புற்றுநோய் வந்து வராமல் தடுக்கும். மேலும் வந்து மாதவிடாய் காலங்கள்ல வரும் அந்த மன அழுத்தம், அந்த எரிச்சல், கோபம், அதெல்லாம் வந்து நல்ல ஒரு சாந்தமான நிலையை வந்து தரக்கூடிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு இந்த பருப்புனா அந்த முளைக்கட்டிய கருப்பு கொண்டக்கடலை தான். கர்ப்பிணிகளுக்கு அவசியம் தேவையான போலிக் அமிலம், ஆன்டி ஆக்சிடென்ட்கள் வந்து அதிகமா இதுல இருக்குது. ஸோ கர்ப்பிணி பெண்கள் வந்து முளைக்கட்டிய பயிர் வகைகள் எல்லாமே சாப்பிடுங்க. அதுல முக்கியமா வந்து அதிகமா எடுத்துக்கிறது இந்த கருப்பு கொண்டக்கடலையை வந்து எடுத்துக்கோங்க. முளைக்கட்டி கொண்டக்கடலையை சாப்பிட்டோம் அப்படின்னா வந்து உடல் ஆரோக்கியமாகவும் அழகாகவும் இருக்கும். அதே மாதிரி எலும்புகளும் நரம்புகளும் வந்து நல்லா வந்து பலம் அடையும். அதே மாதிரி கருப்பு கொண்டக்கடலையில வந்து நார்ச்சத்து அதிகமா இருக்கு. இத வந்து வாத நோய், மூல நோய், மலச்சிக்கல் உள்ளவங்க வந்து அளவோடு தான் வந்து இதை சாப்பிடணும். சிறுநீரக பிரச்சனை உள்ளவங்க இதை சாப்பிடவே கூடாதுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து யாரெல்லாம் சாப்பிடணும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியாச்சு. நீங்களும் வந்து இப்ப வந்து சுண்டல்ங்கிறது எல்லார் வீட்லயும், இந்த கருப்பு கொண்டக்கடலைங்கிறது ரேஷன் கடையில கொடுத்து எல்லார் வீட்லயும் இருக்கும். டெய்லி வந்து நீங்க நைட்டு ஊற வச்சு ஒரு 10 சுண்டல் சாப்பிட்டாலும் போதும். நல்ல ஒரு நம்ம பாடி வந்து உடம்பு வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங்கா நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்தா நல்லா இருக்கும். ஸோ நீங்களும் வந்து இந்த மாதிரி பண்ணி பாருங்க. கருப்பு கொண்டக்கடலை